நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் முப்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பக்கம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு தலைப்பு பஸ்கா நினைவு கூறுதல் ஏப்ரல் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வெளிநாடுகளில் உள்ள நம்முடைய வாசகர்களின் நன்மைக்காக நமது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்திற்கான ஆசரிப்பிற்குரிய தேதியை நாம் முன்கூட்டியே அறிவிக்கின்றோம் மீண்டுமாக இரண்டு தேதிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சந்தர்ப்பம் நமக்கு வந்துள்ளது நம்மால் தேட முடிந்த அனைத்து ஆல்மனாக்குகளிலும் அதாவது ஆண்டு குறிப்பேடுகளிலும் கேலண்டர்களிலும் இளவேனிற் சம இரவு பகல் நாளுக்கு பின்னர் வரும் அமாவாசைக்கான தேதி மார்ச் இருபத்தி நான்காம் தேதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தேதியிலிருந்து கணக்கிடுகையில் நீசான் பதிமூன்றாம் தேதியினுடைய இரவாக்கிய நினைவு கூறுதலின் நாளின் தேதியானது ஏப்ரல் ஆறாம் தேதியாக காணப்படுகின்றது ஆனால் அனைத்து ஆண்டு குறிப்பேடுகளும் நாங்கள் அறிந்திருக்கிற வரை பௌர்ணமியின் தேதியை ஏப்ரல் ஒன்பது அன்று கொடுத்துள்ளது நாம் ஏற்கனவே சுட்டி காண்பித்திருக்கிற பிரகாரம் வேத வாக்கியங்களில் சந்திரனானது யூத ஜாதிக்கு அடையாளமாய் இருக்கின்றது மற்றும் இதற்கான நோக்கம் இசரேலுக்கான வாய்ப்புகளும் பரீட்சைகளும் நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்படும் காலப்பகுதியில் முழு அளவில் காணப்பட்டது என்பதற்கும் சிலுவையில் அறையப்பட்ட காலம் முதற்கொண்டு அந்த ஜாதியாருக்கான ஒளி நலிவுற ஆரம்பித்தது என்பதற்கும் அடையாளமாக காணப்படவே ஆகும் இம்முரண்பாட்டிற்கு அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வருவதற்கு எப்படி பதினாறு நாட்கள் தேவைப்படும் என்பதற்கு காரணம் அறிய முடியாததினால் நாங்கள் அலிகேனியின் வான் ஆய்வு மையத்தினை கண்காணிப்பவர்களிடம் அதாவது அலிகேனி அப்சர்வேட்டரி ஆஸ்ட்ரானிமஸிடம் விசாரித்தோம் அவர்களாலும் காரணம் கூற முடியவில்லை மற்றும் ஆண்டு குறிப்பேட்டின் விவரங்கள் சரியே என்று உறுதி மாத்திரமே செய்தனர் அவர்கள் எங்களை வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க கடற்படை ஆய்வு மையத்திடம் விசாரிக்கும்படி பரிந்துரைத்தனர் அவர்களும் கூட நமக்கு ஆண்டு குறிப்பேட்டின் தேதிகளை உறுதிப்படுத்தினார்கள் ஆனாலும் இந்த முரண்பாட்டினுடைய வினோதத்திற்கான காரணத்தினை அல்லது சாதாரணமாகவே சந்திரனானது பௌர்ணமி பாகத்தை அடைவதற்கு பதினான்கு நாட்கள் போதுமானதாயிருக்க ஏன் இத்தருணத்தில் பதினாறு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றது என்பதற்கான காரணத்தை கொடுக்க முடியாதவர்களாயிருந்தனர் அமெரிக்க கடற்படை ஆய்வு மையம் வாஷிங்டன் டிசி திரு டிசி ரசல் ஐயா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று நீங்கள் அனுப்பியுள்ளதான செய்தியினை நான் பெற்றுக்கொண்டேன் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டினுடைய சில ஆல்மனாக்குகளில் அமாவாசையானது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணிக்கு இடம்பெறுவதாகவும் அதன் பௌர்ணமியானது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மதியம் ஒன்று பனிரெண்டுக்கு இடம்பெறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் இடைவெளி பதினைந்து நாட்களும் ஆறு மணி நேரங்களுமாக காணப்படுவதால் இதில் சில முரண்பாடு இருப்பதாக உங்களுக்கு தோன்றுவதாகவும் குறிப்பிட்டிருந்தீர்கள் இதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக நான் உங்களுக்கு தகவல் அளிப்பது என்னவெனில் கூறப்பட்டுள்ள தகவல் சரியாக உள்ளது என்றும் நேரமானது கிழக்கத்திய நேரப்படி உள்ளது என்பதுமே ஆகும் சந்திரனுடைய வட்டத்தின் மா விலகல் பாதையின் விலகல் காரணமாக அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையிலான காலப்பகுதியானது அபூர்வமாக பதினைந்து நாட்களை இருக்கின்றது உங்கள் மதிப்பிற்குரிய வால்டர் ஹெஸ் ஹர்ஷ்மேன் கணித பேராசிரியர் யுஎஸ்என் கடலோடிகளின் ஆண்டு குறிப்பு நூல் இயக்குனர் நினைவு ஆசரிப்பதற்கான சரியான தேதியினை துல்லியமாய் உறுதிப்படுத்திடுவதற்கு நாங்கள் இவ்வளவு நுணுக்கமாய் ஆராய்ந்திட்டாலும் துல்லியமான தேதியே முக்கியமானது என்ற எண்ணத்தினை பதிய வைத்திடுவதற்கு நாம் விரும்பவில்லை நாம் நியாய பிரமாணத்தின் கீழ் காணப்படாமல் கிருபையின் கீழ் காணப்படுகின்றோம் நினைவு கூறுதலை நாம் ஆசரித்தல் என்பது ஸ்லாக்கியமும் வாய்ப்புமே ஒழிய கட்டாயப்படுத்தும் கட்டளை அல்ல அதன் ஆசரிப்பிற்கு நாம் ஒன்றுபோல் ஒரு தேதியை பெற்றிருக்க வேண்டும் மற்றும் அதை நாம் சரியான மனநிலையில் ஆசரிக்க வேண்டும் என்றும் அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிழலானது உலகத்திற்கான மீட்கும் பொருள் விளைக்கரயமாக தேவாட்டுக்குட்டியாகிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மரணத்தில் நிறைவடைந்ததற்கான நினைவு கூறுதல் என்று ஆசரிக்க வேண்டும் என்றும் உள்ளவைகளே முக்கியமானவைகள் ஆகும் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றாரே ஆகையால் பண்டிகையை ஆசிரிக்க கடவோம் வேறு எதையும் அல்ல இதையே அவரை நினைவு வண்ணமாகவும் அவரோடு கூட பிற்கப்படுவதற்கும் தற்காலத்தில் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களுக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளதான பலியுடன் கூடிய ஊழியங்களில் நம்முடைய ஜீவியங்களை அவரோடு கூட ஒப்பு கொடுப்பதற்குமான நம்முடைய உடன்படிக்கையினை உறுதிப்படுத்தும் வண்ணமாகவும் நாம் செய்கின்றோம் நினைவு கூறுதலை ஆசரிப்பதற்கான மிகுந்த ஏற்ற வேலை ஏப்ரல் எட்டாம் தேதி ஞாயிறன்று இரவாகும் என்று நாம் முடிவு செய்கிறோம் யூதர்களும் இதையே கை ஏப்ரல் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை பஸ்கா பண்டிகைக்கு அல்லது நீசான் பதினைந்தாம் தேதியின் ஆரம்பம் என ஆசரிக்கின்றனர் இந்த கணக்கிடுதலின்படி நீசான் பதினான்காம் தேதி என்பது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமையாயிருக்கும் மற்றும் யூதருடைய கணக்கிடுதலின்படி நாளானது முந்தின மாலையோடு அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி ஞாயிறு மாலையோடு துவங்குகின்றதாய் இருக்கின்றது அந்த தேதியில் நாம் அனைவரும் ஒன்றுபோல் நினைவு கூறுதல் ராபோஜனத்தை ஆசரிப்போமாக ஆமேன்